நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஊடகம் எதிரியா அல்லது ஓபிஎஸ் எதிரியா என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த பார்ப்பதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையான எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக தான். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஊடகமானது ஓபிஎஸ் மிகப்பெரிய எதிரியாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, ஓபிஎஸ் வந்து ஊடகமானது மிகப்பெரிய எதிரியாக எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பாக நிறுத்துகிறது இல்லையா, அந்த பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கின்றார் என்பதை பற்றி பார்க்கலாமே. சட்டப்பூர்வமாக ரெண்டு விஷயங்களை செய்யறார். ஒன்னு, தேர்தல் கமிஷன்ல முறையிட்டு இருக்கின்றார், நான் தான் ஒருங்கிணைப்பாளர் என்று உங்க வெப்சைட்ல இருக்கிறது, அதனால என்ன தான் அங்கீகரிக்கணும். அப்படி இல்லைன்னா அதிமுகவில் பல திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. அந்த திருத்தங்கள் மீது நீங்க ஏதாவது முடிவெடுத்தீங்கன்னா என்னை கேட்காம முடிவெடுக்க கூடாது என்று தேர்தல் கமிஷன்ல முறையிட்டு இருக்கின்றார். இரண்டாவது, உயர் நீதிமன்றத்தில் போய் நாளைக்கு கூட விசாரணைக்கு வரப்போகுது. அது தொடர்பாக தான் பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய பண்ணை வீட்டில் பெரிய ஆலோசனை நடத்த போறார். அதை பற்றி தான் இன்னைக்கு ஊடகங்கள் வந்து ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க. முக்கிய ஆலோசனை செய்கின்றார் பண்ணை வீட்டில் ஓபிஎஸ் அவர்கள். நாளைக்கு வழக்கு வருகின்ற தருணத்தில் முக்கிய ஆலோசனை என்ன பேசப்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்து பிரேக்கிங் நியூஸா போட்டுட்டு இருக்காங்க. இதை வைத்து தான் நான் பேச வந்தேன், ஊடகங்கள் எதிரியா அல்லது ஓபிஎஸ் எதிரியா என்று தெரியலையே அப்படின்னுட்டு. பன்னீர்செல்வம் ஒன்னு, உயர் நீதிமன்றத்தில் வழக்கு. ரெண்டாவது, தேர்தல் கமிஷன்ல முறையீடு. மூன்றாவதாக ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கின்றாரு ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா தேர்தல் கமிஷன்ல வெற்றி அடைய வேண்டும் என்றாலும் சரி, நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்று ஒன்றை காட்டுறார் இல்லையா, அதுல எந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கிறதோ அதே போன்ற ஒரு கட்டமைப்பை பன்னீர்செல்வம் தன் பக்கம் இருக்குது பாருங்க அப்படின்னு காட்டணும். அதற்காக தான் வந்து பண்ணை வீட்டில் இன்றைய மாலையில மிகப்பெரிய ஒரு ஆலோசனையை நடத்த போறார். இந்த பாருங்க, அவைத்தலைவர் அவங்க தான் சொல்றாங்க, கிடையாது நான் தான் ஒருங்கிணைப்பாளர், நான் தான் அவைத்தலைவரை நியமிச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு அவைத்தலைவரை காட்ட போறார். அமைப்பு செயலாளர்களை காட்ட போறார். மாவட்ட செயலாளர்களை காட்ட போகின்றார். ஒன்றிய செயலாளர்களை காட்ட போகின்றார். ஊராட்சி செயலாளர்களை காட்ட போகின்றார். அதே மாதிரி தலைமை நிலைய செயலாளர்களை காட்ட போகின்றார். இப்படி அதிமுக கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கின்ற நிர்வாகிகளை நியமிக்க போகின்றார். அப்படி நியமித்தால் தான் அதிமுக ரெண்டாவதா உடைஞ்சிருக்கிறது. அதனால யார் உண்மையான அதிமுக என்பதை அலசி ஆராய்ந்து முடிவெடுப்போம் அப்படின்னு நீதிமன்றமும் இரண்டாவது தேர்தல் கமிஷனும் வந்து இறங்கும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையை பாருங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆதரவை வெளிப்படையா காட்டிட்டார். பொதுக்குழு உறுப்பினர்கள் எவ்வளவு பேரு, நிர்வாகிகள் எவ்வளவு பேர் ஆதரிக்கின்றார்கள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத தெல்ல தெளிவாக பொதுவெளியில் வச்சிட்டார். ஆனால் பன்னீர்செல்வம் என்ன பண்ணுவாரு, தன்னுடன் இருக்கின்ற நான்கு பேர் தான் அதிமுக அப்படின்னு சொல்லுவாரா? சோ கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரும் கட்சி விட்டு நீக்கி இருக்கிறோம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டார் என்றால் அதற்கு பிறகு அவங்க பதவியும் காலி, அதிமுக உரிமையும் கொண்டாட முடியாது. அதற்காக நாங்கள் தான் அதிமுக என்று உரிமை கொண்டாட வேண்டும் என்றால் அதற்கான கட்டமைப்பு வேண்டும். அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்துறாரு, அதை தான் உருவாக்க போகின்றார். இந்த ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் சசிகலாவை அழைக்கிறார் வாங்க வாங்கன்னு. அதே மாதிரி தினகரனையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வாங்கன்னு அழைக்கின்றார். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டு பல முறை அனுபவப்பட்டவங்க இந்த கட்சி தொடர்பாக. அதனால யோ நாங்களாம் வந்தோம்னா கட்சி விட்டு நீக்கினவங்களை வந்து கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு ஆலோசனை நடத்துறாரு, அதனால கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கின்றார் பன்னீர்செல்வம். அதற்காகவே அவர் கட்சி விட்டு நீக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி போயிடுயா கம்பெனியா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டும். இரண்டாவது, சாதிகாரங்க அத்தனை பேரும் ஒன்றிணைந்து விட்டார்கள். இப்ப பாத்துட்டீங்களா, அதிமுக என்பது அனைவருக்குமானது. இப்போ பன்னீர்செல்வமா இருந்தாலும் சசிகலாவா இருந்தாலும் தினகரனா இருந்தாலும் எல்லாரும் முக்குளத்தோர் சமூகம் ஒன்னாயிட்டாங்க பாத்தீங்களா. ஜாதிகாரங்க இந்த கட்சியை ஜாதி அடையாளத்துடன் போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து பிரிந்து வந்தோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி காயின் பண்ணுவாரியா. மற்ற சமூகங்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் நின்றுடும், உன் பக்கம் யாருமே வரமாட்டாங்க, அதனால எங்கள் ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் உன் பின்னாடி நிற்பாங்க மறைமுகமாக, நீ பாட்டுக்குன்னு பொறுப்பாளர்களை போடியா அப்படின்னு சசிகலாவும் தினகரனும் சொல்லாமல் சொல்லிட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை. பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக கிடையாது, நான் தான் அதிமுக, எப்படியா எங்கிட்ட 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாரா? நேத்து செய்தியாளர்களை சந்திக்கின்றார் பன்னீர்செல்வம். அப்படி செய்தியாளர் சந்திப்பில் அவர் என்ன சொல்றாரு, அம்மா எப்படி கட்சி நடத்தினாங்களோ, புரட்சி தலைவர் எப்படி கட்சி நடத்தினாரோ, யாருக்காக கட்சி தொடங்கினாங்களோ அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் பின்னாடி இருக்கிறாங்க,
ஒன்றரை கோடி தொண்டர்களும் என் பின்னாடி இருக்காங்க. அதனால அம்மா கனவையும் புரட்சி தலைவர் கனவையும் நாங்க நிறைவேற்றுவோம், அதிமுகவை நாங்க கைப்பற்றுவோம் அப்படிங்கிறார். ஒன்றரை கோடி தொண்டர்களும் பின்னாடிதான் இருக்கிறாங்கன்றதுக்காக என்ன ஆதாரத்தை கொண்டு போய் நீதிமன்றத்திலும் தேர்தல் கமிஷனிலும் வைப்பார் இவரு? அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கட்டமைப்பை உருவாக்குகின்றார். அதுக்குதான் ஆலோசனை. அந்த ஆலோசனை தான் வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் ஓடு கத்துது. களத்துல இறங்கிட்டாருப்பா. பன்னீர்செல்வத்துக்கு சமீப காலமாக நீதிமன்றத்திலும் சரி வெற்றி கிடைத்துக் கொண்டு வருகிறது அப்படிங்கிறாங்க. எந்த வெற்றியை ஊடகம் வந்து பதிவு செய்து? இப்போ கிருஷ்ணன் ராமசாமி நீதியரசர் இருந்தாரு, அதிமுக பொதுக்குழு தொடர்பாக ரெண்டு முறை விசாரணை நடத்தினாரு. அவரே மீண்டும் விசாரணை நடத்தினா நம்ம பக்கம் ஆதரவான தீர்ப்பு வராது, அதனால மாற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் முனீஸ்வர பண்டாரிநாத் கிட்ட போய் முறையிட்டாங்க. அதற்கு நீதியரசர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கண்டனத்தை தெரிவித்தார். அதெல்லாம் வந்து அசிங்கமானது கிடையாதா? நீதித்துறையே களங்கப்படுத்துகின்றார் ஓபிஎஸ், கீழ்த்தரமான செயலை செய்கின்றார். நான் பொதுக்குழு தொடர்பாக பன்னீர்செல்வத்தின் மீது வைத்த விமர்சனங்கள் நிரூபிக்கிறார் பாருங்க பன்னீர்செல்வம். அந்த மாதிரி ஆள் தான் அவரு. நீதிமன்றத்தையே கேள்வி எழுப்புகின்றார், நடுநிலையை கேள்விக்குறி ஆக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் வந்து ஓபிஎஸ் திட்டி தீர்த்தார். இதையெல்லாம் காதுல போட்டுக்காம மீண்டும் நீதியரசர்கிட்ட, அதாவது உயர் நீதிமன்ற தலைமை நீதியரசர்கிட்ட போயிட்டு முறையிடுறார். மீண்டும் மீண்டும் எங்களை தாங்க விமர்சிக்கிறாரு அப்படின்ட்டு. சரி பார்த்தாரு கிருஷ்ணன் ராமசாமி, நான் வந்து இந்த வழக்குல இருந்து விடுதலை ஆயிடுறேன், புது ஆளை போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஜெயசீலன் என்ற ஒரு நீதியரசர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்க போகின்றார். ஜெயசீலனுடைய அமர்வுல நேத்து விசாரணைக்கு வந்தது மனு. அப்போ ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் டெல்லியில இருந்து வந்து எங்களுடைய வக்கீல் வரணுங்க, சந்திரசேகர் நினைக்கிறேன், அந்த வக்கீல் வரணும். அவர் வந்த பிறகுதான் நாங்க என்ன மனு தாக்கல் பண்ணணுமோ நீங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியும். அதனால எங்களுக்கு 10ஆம் தேதி தள்ளி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நேத்து வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல முறையிட்டார். நீதியரசர் அவர்களும் சரி வாய்ப்பு கொடுத்து சரி 10ஆம் தேதி 2:30 விசாரணை பண்ணலாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அதனால தொடர்ச்சியாக வந்து பன்னீர்செல்வத்துக்கு வெற்றி கிடைக்கிறது அப்படின்னு நீதிமன்றங்கள் வந்து கதறுகின்றன. எப்பவுமே ஒரு வழக்கில் இருந்து ஒரு நீதியரசரை மாற்றுறாங்கன்னு வச்சுங்களேன், அது ஏன் மாற்றுவாங்கன்னா, இப்ப பன்னீர்செல்வம் இருக்கார், பன்னீர்செல்வத்துக்கு ஒரு காலத்துல வக்கீலா வந்து ஆஜராயிருந்தார் என்றால் ஓஹோ பன்னீர்செல்வமுடைய வழக்கே வருது, ஒரு காலத்துல பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக வாதாடின வக்கீல் இவரு இப்ப நீதியரசராக இருக்கிறாரு, அதனால மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துவாங்க. ஆனால் முதல் முறையாக இன்றைக்கு நீதிமன்றத்துல எந்த வழக்கிலும் பன்னீர்செல்வமோ அல்ல எடப்பாடி பழனிசாமிக்கோ கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாம நீதியரசர் அவர்களை வந்து ஒரு அமர்விலிருந்து மாற்றிருக்காங்க என்றால் பன்னீர்செல்வக்கு கிடைத்திருக்கின்ற மாபெரும் வெற்றி என்று ஊடகங்கள் கொண்டாடுகின்றது. இதெல்லாம வெற்றி கட்சி யாருக்கிட்ட இருக்குது, உண்மையா யாரு அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னு ஊடகங்களுக்கு தெரியவே இல்லை. அப்படின்னா என்னப்பா, ஊடகத்துல ஒட்டுமொத்தமாக பன்னீர்செல்வம் ஜாதிகாரங்க இருக்காங்களா, அதனாலதான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கூட எனக்கு தெரியல. எல்லா ஊடகத்திலயும் வந்து பன்னீர்செல்வத்தினுடைய முக்கியத்துவ சமூகம் தான் ஆதிக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல கூட நம்மளால முடியல. ஏன்னா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கட்சியில் அவர் என்ன பதவி அனுபவிக்கல கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அவர் ஒருங்கிணைப்பாளராக அதிமுகவினுடைய தலைமை பதவியில் இல்லையா, முதலமைச்சரா இல்லையா, அமைச்சரா இல்லையா, மாவட்ட செயலாளர் இல்லையா, ஒன்றிய செயலாளர் இல்லையா, நகர செயலாளரா இல்லையா, இல்ல வார்டு செயலாளரா இல்லையா, ஊராட்சி செயலாளரா இல்லையா, அதிமுக எத்தனை பதவி இருக்குதோ அத்தனை பதவியும் பன்னீர்செல்வம் அனுபவித்தவர் தான். ஏயா நீ தான் அதிமுக எல்லா பதவியும் அனுபவிச்சுட்டிய, நம்ம சாதிக்காரன் ஆர் பி உதயகுமார் வந்திருக்காயா அவர் அனுபவிக்கிட்டியா, கொஞ்சம் விட்டுட்டு போயா அப்படின்னு சாதிப்பற்றுடன் அதிமுகவில் ஆர் பி உதயகுமார முன்னிறுத்தலாம் இல்லையா, சாதிகாரங்க வந்துட்டாங்க புது ஆளு செல்லூர் ராஜ் இருக்காரு இல்லையா அவரை முன்னிறுத்தலாமா இல்லையா, இல்ல ராஜன் செல்லப்பா அவரை முன்னிறுத்தலாமா இல்லையா, திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்களை முன்னிறுத்தலாமா இல்லையா, இப்படி ஓஎஸ் மணியன்ல இருந்து எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. பன்னீர்செல்வத்தையே தான் தூக்கி பிடிக்கணுமா, ஏன் அந்த முக்குலத்துவ சமூகத்தை இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேரையும் ஊடகங்கள் தூக்கி பிடிக்கலாமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வந்திருக்கின்றார்கள். இவங்க எடப்பாடி பழனிசாமி மிஞ்சி வளரணும், அதனால இவங்களை வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல சொல்லுவோம் அப்படின்னு முன்னெடுக்கலாமா இல்லையா. ஆனால் எல்லா ஊடகத்திலையும் முக்குலத்தோர் இருக்காங்க, அதனாலதான் பன்னீர்செல்வத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாத ஆள மிகப்பெரிய பூதமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னிறுத்துறாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த சமூகம் இருந்தா அதிமுக இன்றைக்கு முன்னணி பதவிக்கு வந்திருக்காங்க, அவங்களை எல்லாம் முன்னிறுத்துவாங்க அப்படி சாதிக்காரங்களும் கிடையாது. வேற எதனால எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பன்னீர்செல்வத்தை பெருசா காட்டுறாங்க? அதிமுகவில் குழப்பம் நிலவ வேண்டும், சர்ச்சைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சர்ச்சைகள் இருந்து கொண்டே இருந்தால் யாருக்கு லாபம்? உங்க எல்லாருக்குமே தெரியும், திமுகவுக்கு தான் லாபம். பாலிமர் தவிர மற்ற எல்லா ஊடகத்திலையும் யாருடைய கை ஓங்கி இருக்கிறது? ஆளுங்கட்சி கை தான் ஓங்கி இருக்குது. அதனால தான்
ஒரு காலத்துல சசிகலாவுக்கு அதிமுக இடம் இல்லை என்று சொன்ன உடனே சசிகலா 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 என்று கதறினார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு சர்ச்சையை உருவாக்கி கொண்டே இருந்தார்கள். சசிகலா என்ற கார்டை பிளே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதிமுகக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஒற்றுமை கிடையாது, உறுதியான தலைமை இல்ல, பலவீனமா இருக்குது அதிமுக அப்படின்னு காட்ட வேண்டும் என்பதற்காக சசிகலா சசிகலாண்டாங்க. அதற்கு முன்பாக தினகரன் தினகரன் என்று சொன்னாங்க. இப்போ பன்னீர்செல்வம் வெளியே போயிருக்கின்றார். இப்ப பன்னீர்செல்வம் என்று சொல்லுகின்றார்கள். பன்னீர்செல்வம் என்று சொல்வதன் காரணமாக திமுக வந்து பலன் பெறும். அதற்காக தான் ஊடகமானது எடப்பாடிக்கு எதிராக பன்னீர்செல்வத்தை தூக்கி பிடிக்கிறாங்களே கண்டு பன்னீர்செல்வம் நல்லா இருக்கணும், பன்னீர்செல்வத்துடைய சமூகம் நல்லா இருக்கணும், அதிமுக நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இல்ல ஒரு கட்சியில ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊடகம் பேசல. உண்மையாகவே வந்து நீங்க அடிப்படையில ஓபிஎஸ் எதிரியா எடப்பாடிக்கு இல்ல ஊடகம் எதிரியா என்று பாத்தீங்கன்னா ஊடகம் தான் எதிரி. ஒண்ணுமில்லாத செய்திகள் அத்தனையும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்வந்து நிறுத்தி அவரை பலவீனப்படுத்துவதும் இல்லாம அவர் செய்கின்ற செயலையும் மூடி மறைக்கிறது இந்த ஊடகம். உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப அதிமுக பொறுத்த வரைக்கும் இரண்டாக பிரிந்திருக்குது, நம்ம ஒத்துக்கணும் தான் ஆகணும். ஆனா அப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களுக்கு டூர் அடிச்சார், ரெண்டு நாள் போனார், பழனி போனாரு, அதோட ஈரோட்லயும் வந்து உரையாற்றினார். சோ கோபிசெட்டி பாளையம் இப்படி நிறைய இடத்துல சுற்றுப்பயணம் போனார். ஆனால் அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பார்ப்பதற்கோ இல்லை அவருடைய உரையை கேட்பதற்கோ எவ்வளவோ கூட்டம் வந்தது. அதோட போச்சுன்னா பன்னீர்செல்வத்தை ஒரு பொருட்டாவே கருதாம அது நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு அதை பற்றிலாம் நான் பேச மாட்டேன் என்று சொல்லிட்டு மக்கள் பிரச்சனையை பேச வந்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு குவிந்திருக்கின்ற கூட்டத்தை பார்த்த பிறகு இந்த ஊடகமானது உண்மையை சொல்லியிருக்கணும். தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் சமூகத்திலே வந்து பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு கிடையாது, அதனால் அதிமுக ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றி விட்டார், ரெண்டு நாள் பொதுக்கூட்டத்தை பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்லியிருந்தால் கண்டிப்பாக ஊடகம் நடுநிலையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நடுநிலையா கிடையாது, அதிமுக இனி தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்று ஊடகங்கள் நினைக்கின்றது. அதுதான் கல யதார்த்தம். இல்லைனா எடப்பாடி பழனிசாமியை பற்றி தினந்தோறும் ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே தான் இருக்கலாம். ஏன் தினந்தோறும் திமுக என்ன தவறு செய்கிறதோ அதை அறிக்கையாக சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கின்றார். அதை பற்றியெல்லாம் இந்த ஊடகம் பேசுவதே கிடையாது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் இல்லை அதிமுக வழக்கு தொடர்பாக விசாரணை வந்தால் அதை பிரேக்கிங் நியூஸாக போடுறது. மக்களுக்காக பேசுகின்றார், பெருவெள்ளத்தை யாரும் பார்வையிடலை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கலை. அதோட போச்சுன்னா இந்த அம்மா கிளினிக்கை வந்து மூடினதன் காரணமாக வீடு தேடி மருத்துவம் என்று அறிக்கை விட்டார் எடப்பாடியார். அந்த வீடு தேடி மருத்துவமானது மாத்திரை வந்து சேரல, நோயாளிகளை வந்து கவனிக்கவே இல்லை, எல்லாம் விளம்பரத்தோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு பல்வேறுபட்ட மக்கள் சார்ந்த விஷயங்களை பேசுறாரு. அதையெல்லாம் இந்த ஊடகமானது வெளிப்படுத்தல. ஆனால் பன்னீர்செல்வமா அல்லது எடப்பாடி பழனிசாமியா இல்லாத பிரச்சனையை பூதாகரம் ஆக்குவதன் காரணமாகத்தான் இந்த ஊடகம் எடப்பாடிக்கு எதிரி பன்னீர்செல்வத்தை விட. வருகிற 24ஆம் தேதி கோவையில மிகப்பெரிய ஒரு மாநாடை வந்து திமுக நடத்த போகிறது. அது ஒரு ஆளுங்கட்சி, அதுல மாற்று கட்சியில் இருந்து வந்து ஒரு 50,000 பேர் சேர போறாங்களாம். மாற்று கட்சியில இருந்து 50,000 பேரா அப்படின்னு கேட்காதீங்க. புதியவர்களும் சேர்த்து மாற்று கட்சியில் இருக்கிறவங்களும் சேர்த்து ஒரு 50,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக இணைய போகின்றார்களாம். நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னார். ஆனால் அங்க எவ்வளவு கூட்டம் வரும் என்று சொன்னாரோ அந்த மாதிரியான ஒரு கூட்டமானது திண்டுக்கல்லையும் சரி, அதோட போச்சுன்னா பயணிலையும் சரி, அதை தாண்டி ஈரோட்லையும் சரி, அவ்வளவு கூட்டம் எடப்பாடி பழனிசாமியை பார்க்க வந்தது. இந்த விஷயம் ஊடகத்தில் மட்டும் வெளியாயிருந்தால் திமுக அலறி போயிருக்கும். பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கட்சியில் ஆதரவு இருக்குது, கட்சியை சிதைக்க வேண்டாம், கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் நான் அப்படின்னு ஒதுங்கி நிற்பார். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், மீண்டும் நான் கட்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நலன் சார்ந்து சிந்திப்பார். ஆனால் அப்படி சிந்திக்க கூடாது என்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே வந்து காய் நகர்த்துகிறது ஊடகங்கள். அதோட போச்சுன்னா கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடறேனே. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மாவட்டங்களில் ஆதரவு இருக்கலாம், இரண்டாவது மேற்கு மாவட்டங்களில் ஆதரவு இருக்கலாம், அதே மாதிரி வட மாவட்டங்களில் வன்னியர்களிடத்துல நல்ல ஒரு வரவேற்பு இருக்கலாம், 10.5% கொடுத்தாரு என்ற அடிப்படையில் வட மாவட்டங்களில் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல வரவேற்பு இருக்கலாம். ஆனால் தென் மாவட்டத்தில் தினகரனை கட்சி விட்டு எடுத்தாங்க, சசிகலாவை கட்சி விட்டு எடுத்தாங்க, இப்போ பன்னீரையும் கட்சி விட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி திட்டமிட்டு முக்குளத்தூர் சமூகத்தை புறக்கணிப்பதன் காரணமாக தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவே இல்லை என்று சொன்னாங்க. ஆனால் இந்த 2 நாளாக எடப்பாடி பழனிசாமியை பார்ப்பதற்கு தென் மாவட்டத்தில் கூட்டத்தை பார்த்த பிறகும் எப்படிதான் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து
நம்ம தான் கட்சியை கைப்பற்றுவோம் என்று சொல்றாருன்னு நமக்கு தெரியவே இல்லை. பார்க்கலாமே, ஊடகம் எத்தனை நாளைக்கு தான் பன்னீர்செல்வத்தை வந்து கொம்பு சிவி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிறுத்தப் போகிறது என்று பார்க்கலாம். ஜனநாயகத்துடைய நான்காவது தூண் நடுநிலையா இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா சாமானிய மக்களுடைய நம்பிக்கையா இருக்கிறது. அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்து கொண்டு வருகிறது. பொறுத்துந்து பார்ப்போம், திருத்தணும் இல்லைன்னா திருத்தி கொள்ளணும். யார் வந்து திருத்த போறாங்கன்னு தெரியல. நன்றி நண்பர்களே.